டென்த்து மேக்ஸு பயிற்சி 5.3 பண்டாசம் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ் ஒய் வெட்டு துண்டுகளை கொண்ட நேர்கோடுகளின் சமன்பாடுகளை கேண்க. ஓகேவா, எக்ஸ் ஒய் வெட்டு துண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 4, -6 வெட்டு துண்டுகளை கொண்ட நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க அப்படின்னா, கோட்டின் வெட்டு துண்டு வடிவ சமன்பாடு x/a + y/b = 1. அதனால் இதை a = 4, b = -6 எடுப்போம். சமன்பாடு வடிவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, x/a + y/b = 1. அப்போ x/4 + y/-6 வகுத்தலுக்கு கீழே மைனஸ் வர்றதுனால போடலாம். அதே மேலே ஒய் வந்து மைனஸ் வந்தால் தான் ப்ளஸ் மைனஸ் பக்கத்துலேயே இருக்குன்னு ப்ராக்கெட் போட்டு காமிப்போம். பியோட வேல்யூ -6. ஓகேவா, இது வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸையும் -6 பெருக்குங்க. -6x ஒய்யவும் 4 பெருக்குனீங்க அப்படின்னா +4y. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கினீங்க அப்படின்னா 4r - 24. சரி, 4r - 24 = 1. -6x + 4y வகுத்தலில் இருக்கிற 24 இந்த சைடு போனச்சுன்னா பெருக்கலில் வந்துடும். அதனால் இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. 1 24 பெருக்கினீங்கன்னா அதே 24 தான். -24 வகுத்தலில் இருக்கிற -4 இந்த இடம் தான் பெருக்கல். -24 பெருக்கல் அதாவது இந்த இடத்துல வரும். 1 24 பெருக்கினீங்கன்னா ஓர் -24 - 24. ஓகேவா, ஃபஸ்ட் வேல்யூ மைனஸில் எக்ஸ் வரக்கூடாது, அதனால் குறி மாற்றுங்க. +6x அப்போ இது மைனஸாக மாறுமா, அந்த லைன் ஃபுல்லாகவே குறி மாற்றணும். அடுத்து 6x - 4y + 24 இந்த இடம் தான் -24. இப்போ இது எல்லாமே ரெண்டாம் வகைப்பாட்டால் வகுப்படும். 6ல எத்தனை ரெண்டு இருக்குது? 3 2 6, 2 2 4, 12 2 24. இது ரெண்டால் வருங்க, இதையும் ரெண்டால் வகுத்துருங்க, இதையும் ரெண்டால் வகுத்துருங்க. அந்த ரெண்டு சிம்பிள் போடணுன்னு அவசியம் இல்லை. 3x - 2y - 12 = 0. இதேமாரி செகண்ட் சம் பாருங்கள். -5, -3/4 ஏவோட வேல்யூ -5, பியோட வேல்யூ 3/4. x/a + y/b = 1. x/-5 + y/3/4 = 1. இப்போ வழக்கம் போல் குறுக்கு பெருக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்த 3/4 இருக்குது பார்த்தீங்களா, வகுத்தலும் கீழே வகுத்தல் இருக்குது. வகுத்தலும் கீழே வகுத்தல் இருந்தால் அது மேலே வந்துடுவாங்க. அப்போ 4y/3. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. எக்ஸையும் 3 பெருக்குனா 3x. அடுத்து இது ரெண்டையும் 5 - 20 -(+), ஏன்னா -5 + 4 இருக்குது. 5 - -20y. இது ரெண்டையும் பெருக்கினா 5 - -15. ஓகேவா, 3x - 20y = இந்த -15. வகுத்தலில் இருக்கிறது இந்த என்ன போனால் பெருக்கலில் வரும், -15 வரும். ஓர் -15 - -15. -3x - 20y - 15 இந்த தான் +15 = 0.